மங்க படைதொட்டு வெஞ்சமத் தேர் மன்னர்க்காய் அன்று தேரூர்ந்தான் ஆனே தேர் மன்னர்க்காய் அன்று தேரூர்ந்தான் ஆகிரு தார் மன்னர் தங்கள் தலை மேலான் சாடல் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் திருவரு கருணையினார் திருமலை பிரம்மோற்சவம் ரதோற்சவம் எனும் தேர் திருவிழ் மனித சரீரம் என்பதும் ஒரு தேரின் நிலைக்கு ஒப்பானது. சொர்க்கத்தில் இருப்பவர்களும் நரகத்தில் இருப்பவர்களும் மனித சரீரத்தை அடைய விரும்புகின்றனர். மனித சரீரத்துக்கு சாதனமாக இருப்பது ஞானம் மற்றும் பக்தி. புண்ணியத்தின் பயனாக கிடைக்கும் தேவ சரீரமும் பாவத்தின் பயனாய் கிடைக்கும் நரக போகத்திற்குரிய யாதனா சரீரமும் எந்த ஒரு சாதனைக்கும் ஏற்றது அல்ல. அந்த சரீரங்களை கொண்டு கர்மாக்களை செய்து ஞானத்தையோ பக்தியையோ பெற்றிட இயலார். விவேகம் உள்ளவர்கள் சொர்க்கத்துக்கு போக ஆசைப்படக்கூடாது. நரகத்திற்கு இட்டு செல்லும் செயலையும் செய்யக்கூடாது. அதேபோன்று மனித சரீரத்தை அடையவும் விருப்பப்படக்கூடாது. சரீரத்தில் பற்று வைத்தால் பரமாத்மாவை அடையும் முயற்சிகளில் தவறுதல் ஏற்படும். இந்த மனித சரீரம் அழியும் தன்மையுடையது உண்மைதான். எனினும் இதன் மூலமாகத்தான் பரமாத்மாவை அடைய முடியும். எல்லாவற்றையும் விட மனித சரீரம்தான் மகத்தான். ஆகவே ஞானமுள்ள ஒருவன் மரணம் ஏற்படுவதற்கு முன்னதாகவே கவனத்தோடு ஆத்ம சாதனை புரிந்து அதனால் பிறப்பு இறப்பு சூழலிலிருந்து நிரந்தரமாக விடுதலைக்கான வழிகளை காண வேண்டும். சரீரம் என்பது ஒரு மரம், ஜீவன் என்பது ஒரு பறவை. அது கூடு கட்டிக்கொண்டு வசித்து வருகிறது. ஒவ்வொரு வினாடியும் யமதூதர்கள் அந்த மரத்தை வெட்டி கொண்டிருக்கிறார். அவ்வாறு வெட்டி வீழ்த்தப்பட்ட மரத்தை விட்டுவிட்டு பறவை சுதந்திரமுடன் பறந்து சென்று விடுகிறது. அதேபோல் உடலை உகுத்த பின்னர் சரீர அபிமானம் இல்லாதவன் மோட்சத்தை அடைகிறான். சரீரப்பற்றுள்ளவன் துக்கத்தை பெறுகிறான். எதனால் பகவானிடம் பக்தி ஏற்படுமோ அதுவே தர்மம் எனப்படுகிறது. எல்லாவற்றையும் சமமாக பார்ப்பது ஞானம் எனப்படுகிறது. பொறி நுகர்பொருட்களில் பற்று கொள்ளாமலும் ஒட்டி கொள்ளாமலும் இருப்பது வைராக்கியம்.
எனப்படுகிற அனிமா முதலிய சித்திகளே ஐஸ்வர்யம் எனப்படுகிற தர்மம் ஞானம் வைராக்கியம் ஐஸ்வர்யம் என்ற நான்கை பெறுவதற்கு ஆசை பாசம் பந்தம் சொந்தம் என்ற நான்கை விட வேண்டியது அவசியமாகிறது. திருமலை தெய்வம் திருவேங்கடமுனையார் திருத்தேரினிலே விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ் செற்றவன் தன்னை புறமறி செய்து சிவனுரு துயர்களை தேவை பற்றலர் வீய கோல் கையில் கொண்டு பார்த்தன் தன் தேர்முன் நின்றார் சிற்றவை பணியார் முடி துறந்தார் திருவல்லிக்கேணி கண்டே திருமங்கை ஆழ்வாரின் திருப்பாசுர் பார்த்தன் தன் தேர்முன் நின்ற பார்த்தசார திருமலையில் தேரினில் குருக்ஷேத்திரத்திலே தேரை ஒட்டினான் பகவான் திருமலையிலே அந்த தேரோட்டியான பகவானை பக்தர்கள் தேரோட்டுகின்றனர் வடம் பிடிக்கின்றனர் பக்தர்கள் காரணம் பகவானின் மனதில் இடம் பிடிப்பதற்காக யசோதையானவள் பகவானை தாம்பு கயிற்றினால் கட்டி போட்டாள் பக்தர்கள் பகவானின் தேர்க்கயிற்றை பக்தி எனும் கயிற்றால் கட்டி போட்டு அழைத்து வருகின்றனர் பக்தன் இழுத்த இழுப்புக்கெல்லாம் ஆடி வருகின்றான் தேரினிலே பகவான் பக்தர்கள் மீது பகவானுக்குள்ள தயை அது கால சக்கரம் போல் தேரின் சக்கரம் அன்று ஞாலம் அளந்த பிரான் பக்தனுக்காக கால சக்கரத்தை அமைத்து அதனை விழிப்புடன் கவனித்து வரும்படி சொல்லாமல் சொல்கிறான் போல் வாழ்க்கை என்பது ஒரு சக்கரம் அது உருளுகிறது ஒரு சில இடங்களில் தடம் மாறுகிறது தடுமாறுகிறது நேர்கோட்டில் செல்ல வேண்டியது மனித மனம் ஒருமுனைப்படாத நிலையில் சற்றே நெளிகிறது வளைகிறது அலைகிறது அந்த சமயத்தில் முட்டுக்கட்டை அமைத்து தேரை நேர்பாதையில் ஓடச் செய்கின்றன வாழ்க்கை எனும் சக்கரம் அவ்வாறே அமைந்ததாக துன்பம் என்பது முட்டுக்கட்டை அல்ல அந்த முட்டுக்கட்டை என்பதே பகவான் வாழ்க்கை சக்கரத்தை பக்தி பாதையில் செலுத்துவது முட்டுக்கட்டை அருளார்ந்த அந்த பக்தி என்பதற்கான ஒரு திருக்காட்சி குருக்ஷேத்திரத்திலே அம்பு படுக்கையிலே பீஷ்மர் ஸ்ரீ கிருஷ்ணனும் அர்ஜுனனுடன் வந்தருளின தர்மர் எச்சர்கள் சூழ விளங்கின புண்ணியம் தீர்ந்து பூமியில் விழும் தேவனைப் போன்று பூமியில் வீழ்ந்து கிடக்கும் பீஷ்மரை கண்ட பாண்டவர்கள் உடன் வந்தவர்களோடு ஸ்ரீ கிருஷ்ணனுடனும் அவரை வணங்கினார் பீஷ்மரை காண பிரம்ம ரிஷிகள் தேவ ரிஷிகள் ராஜ ரிஷிகள் பர்வத நாரத தௌம்யர் வியாசர் பிரகதச்வர் பரத்வாஜர் பரசுராமரும் அவரது சீடர்கள் வசிஷ்டர்
இந்திர பிரமதர், திருதர், கிருத்தமர், அசிதர், கஷீவா, கௌதமர், அத்ரி, விஸ்வாமித்திரர், சுதர்சனர், பரம பாவனரான ஸ்ரீ சுகர், கஷ்யபர், பிரகஸ்பதி, மேலும் பல பல முனிவர்கள் தங்கள் தங்கள் சீடர்களுடன் அங்கு வந்து சேர்ந்த வசுக்களில் சிறந்தவர் பீஷ்மர். மகான்களான அந்த ரிஷிகள் வந்ததைக் கண்டு தர்மம் அறிந்தவர் ஆகலார். சூழ்நிலைக்கேற்ப மானசீகமாக பார்வையினாலேயே வரவேற்று உபச்சாரங்களை செய்தார். மாயையால் மானிட உருத்தாங்கி அவதாரம் செய்துள்ள ஜகன் நாயகரான் ஸ்ரீ கிருஷ்ணன் தன் இதயத்திலே நித்திய வாசம் செய்பவரானாலும் எதிரிலே வந்து அமர்ந்துள்ளதால் அவரது பெருமைகளை நன்கு உணர்ந்த பீஷ்மர் அவரையும் பூஜித்தார். அன்போ வணக்கமா, அருகில் வந்து உட்கார்ந்துள்ள பாண்டவர்களை அன்பு காதலால் பெருகிய கண்ணீர் மறைக்க மங்கிய கண்களால் பீஷ்மர் நோக்கி அவர்களை பார்த்து, நீங்கள் தர்மத்தையும் அந்தணர்களையும் ஸ்ரீ கிருஷ்ணனையுமே நம்பி இருப்பவர், உங்களுக்கும் வாழ்க்கையில் ஏற்பட்ட துன்பங்கள் மிகவும் துக்கமான தர்மத்திற்கு புறம்பான பேராற்றல் கொண்ட பாண்டு இறந்தபோது நீங்கள் சிறுவர், என் மருமகளான குந்தி, குழந்தைகளான உங்களுக்காகப்பட்ட துன்பங்கள் அளவிற்கரிய ஆகையில் நடப்பனவெல்லாம் நாராயணன் சங்கல்பம் என்ற உறுதியுடன் வாழ்ந்து வாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணன் ஆதிபுருஷரான பகவான் ஸ்ரீமன் நாராயணன் இந்த உலகை தனது மாயையால் மயங்கி தானும் மறைந்து நின்று ஒரு சாதாரண யாதவனாக நடிக்கிறார். அவரை மாமன் மகன்தானே, தோழன்தானே என்று நினைத்து அவரை தோழமையால் மந்திரியாகவும் தூதனாகவும் ஏன் தேரோட்டியாகவும் கூட செய்து கொண்டு ஸ்ரீமன் நாராயணனே ஸ்ரீ கிருஷ்ணன்தான் என்கிற இரகசியமான மகத்துவத்தை பெரியோர்கள் அறிவார். அறநெறிகளை முற்றிலுமாக அறிந்த பீஷ்மர் மானிட பிறவி பெற்ற ஒவ்வொருவரும் பொதுவாக கடைப்பிடிக்க வேண்டிய அறநெறிகள் நாள் வருணத்தவரும் கை கொள்ள வேண்டிய குல தர்மங்கள், பிரம்மச்சாரி போன்ற ஆசிரமவாசிகள் செய்ய வேண்டிய தர்மங்கள், வைராக்கியத்துடன் உள்ளவர்களின் நிவிருத்தி நெறி, உலகியலில் உழல்பவர்கள் கை கொள்ள வேண்டிய அறநெறி, தான தர்மங்கள், இராஜ தர்மங்கள், சமதமாதி ரூபமான அறம், பொருள், மோட்ச நெறி, கற்பு நெறி, ஏகாதசி விரதம், பகவத் தர்மங்கள், அறம், பொருள், இன்பம், வீடு என்பவை இவைகளை அனுஷ்டிக்கும் சாதனங்கள் முதலிய அறநெறிகளை விரித்தும் விரித்தும் சுருக்கியும் நன்கு விளக்கி கூறினார் பீஷ்மர். மேலும் பீஷ்மர் அருளியது, நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன் என்று சபதம் செய்த ஸ்ரீ கிருஷ்ணன் தன் சபதத்தை கைவிட்டு ஆயுதம் எடுக்க செய்கிறேன் என்று நான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கரப்படையை கையிலேந்து பூமி நடுங்க தனது உத்தரீயம் நழுவி விழுவதையும்
பொருட்படுத்தார். யானையை கொல்ல வரும் சிங்கம் போல் பாய்ந்து வந்தார். பாரத போரின் ஏழாவது நாள் நடந்த நிகழ்ச்சி. என்னே பகவான் தயை கருணை. அந்த பகவானுக்கு தன் சபதத்தை காட்டிலும் பக்தனது சபதமே நிறைவேற்றத்தக்கது என்பது எண்ணம். கொலை பாதகனான என்னுடைய பாணங்கள் பட்டு கவசம் சிதறி இரத்தம் பெருக அர்ஜுனன் தடுத்தும் நில்லாத பெரும் பரபரப்போடு என்னை கொல்ல என் எதிரே ஓடி வந்தார் அந்த பகவானாகி முகுந்தனே எனக்கு சரண். அர்ஜுனனுடைய ரதத்தையே தனது குடும்பமாக நினைத்து பாண்டவர்களை காப்பதற்காக கையில் சாட்டையையும் கடிவாளத்தையும் ஏந்தி தேரோட்டியாக அமர்ந்திருந்தார். அந்த அழகே அழகு. அதை காண்பதுதானே பெரும் பேர். அவர் திருமேன் அழகு. மூலகையும் தன்னிடம் ஈர்ப்பது. நீலமேக ஷியாமல் கோமல் சூரிய ஒளி போல் மின்னும் பீதாம்பரம் தரித்து சுருண்ட முன்னெற்றி கேசம் தொங்க விளங்கு தாமரையொத்த முகம் அர்ஜுனனின் தோழன் பார்த்த சார். அந்த ஸ்ரீ கிருஷ்ணனிடம் பயன் கருதா அன்பை அனைவரும் செலுத்துங்கள். தர்ம நந்தனது ராஜசூய வேள்வி முனிவர்களும் அரசர்களும் நிறைந்த அந்த அவையில் எல்லோரும் கண்டு களிக்கும் வண்ணம் முதல் மரியாதையை பெற்ற ஒளிமிக்க அந்த பரம நல்லோ என் கண்ணெதிரிலே தோற்றமாயிருக்கின்ற காற்று மூங்கில்களை ஒன்றுக்கொன்று உராயும்படி செய்து தீயை உண்டாக்கி அந்த மூங்கிற் காட்டையே அழியச் செய்கிறது. அதேபோல் ஸ்ரீ கிருஷ்ணன் பூமிக்கு பாரமாயிருந்த அசுர பூண்டுகளை அழிப்பதற்காக சூதாட்டம் என்னும் தீயை உண்டு பண்ணி கௌரவ அரக்கர்களை அழித்தார். தன்னையண்டிய பக்தர்களை காத்தலே தன் கடமையாக கொண்ட அந்த ஸ்ரீ கிருஷ்ணனின் திருவடி தாமரைகள் மனத்தில் இருந்து இம்மானிட உடலை விட்டொழிக்கிறேன். ஒரே சூரியன் பல பாண்டங்களில் உள்ள தண்ணீரில் பிரதிபலித்து அநேக சூரியன்களால் காட்சி தருவது போல் பிறப்பற்றவரான ஸ்ரீ கிருஷ்ணன் தான் படைத்த ஒவ்வொரு ஜீவனின் இதயத்திலும் தனித்தனியே தோன்றுகின்றார். அவ்வாறான ஸ்ரீ கிருஷ்ணனை இரு மையையும் மயக்கத்தையும் முடித்த நான் பெற்றது என் வாக்கியம். இவ்வாறு பீஷ்மர் தன் மனம் வாக்கு பார்வை இவைகளின் செயல்களில் ஆன்மாவில் சேர்த்து அந்த ஆன்மாவை பரமாத்மாவான ஸ்ரீ கிருஷ்ணனிடம் லைக்க செய்து மூச்சை அடக்கி ஓய்வடைந்தார். ஸ்ரீ பீஷ்ம ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமத்தை அற்புதமாக அருள்வார். ஸ்ரீ விஷ்ணு சகஸ்திர நாமத்தில் உள்ள அனைத்து நாமங்களுமே ஸ்ரீ சீனிவாசனையை குறிக்கின்றன. அந்த ஸ்ரீ சீனிவாசனை திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையானாக ரதோட்சவம் எனும் தேர் திருவிழாவில் பக்தர்களை நோக்கி தனது தயை என்னும் கருணையை வாரி வழங்குகின்றார். ஸ்ரீனிவாச ஹரி கோவிந்தா, வெங்கடேஷ ஹரி கோவிந்தா, சேஷாத்ரி நிலய கோவிந்தா, சஹஸ்ரநாம கோவிந்தா.
நிர்மலஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யா ஹயக்ரீவம் உபாஸ்மை. திருமலையிலே அற்புதமான மூன்று தெய்வங்கள் வித்யாதிபதி ஹயக்ரீவம், ஸ்தலாதிபதி வராகப்பெருமாள், தனாதிபதி ஸ்ரீனிவாசப்பெருமாள். திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் திருவர் கருணையினார் திருமலையில் வடக்கு மாட வீதியில் வராகசுவாமி சன்னதியில் எதிர் திசையில் அமைந்தருளியிருக்கின்ற அற்புதமான அறிவு குகந்த சன்னதி ஸ்ரீ அயக்ரீவ பெருமாள் சன்னதி. கலைமகளுக்கே குருவாக அமைந்தவர் அயக்ரீவ். ஆதி கல்பத்தில் வேதங்களை மீட்டு எடுத்து வந்தவர் அயக்ரீவரே. வேத சுரூபியான தாயாருடன் அயக்ரீவ பெருமாள் எழுந்தருளி சேவை சாதித்தருளுகின்றார். திருமலையில் அமைந்தருளி இருக்கின்ற கல்வி கேள்விகளுக்கு அதிபதியான வித்யாதிபதியான ஹயக்ரீவ பெருமாள் தசாவதாரங்களுக்கு முன்னதாகவே பகவானின் அவதாரமாக அமைந்தருளிய பெருமாள் ஹயக்ரீவ பெருமாள். திருவோண நட்சத்திரம் சிரவணம் திருவோணம். திருவோணம் என்ன விசேஷம்னா, ஒரு வருஷத்தில் பன்னெண்டு சிரவணம் வரும். இந்த சிரவணத்தில் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடிய சிரவணம் புரட்டாசி மாதம் திருவோண நட்சத்திரம். என்ன காரணம்னா, திருவேங்கடமுடியான் ஸ்ரீ லக்ஷ்மி ஹயக்ரீவர் சுவாமி தேசியர் மூணு பேர் பிறந்த நாள். அது ரொம்ப விசேஷமாக பெரியவாள்லாம் இந்த சிரவணத்தை கொண்டுட்டு பல பாசுரங்களாக ஸ்ரீ திருவேங்கடமுடியானையும் லக்ஷ்மி ஹயக்ரீவரும் சுவாமி தேசிய மிக மிக ரொம்ப உயர்ந்த பேசியிருக்கார். ஹயக்ரீவ பெருமாளின் அவதார திரு நட்சத்திரம் திருவோணம். திருவோண திருநாளில் ஹயக்ரீவ பெருமாளுக்கு தேனாபிஷேகம் செய்து வழிபட்டார். அவ்வாறு வழிபடுபவர் கலைகள் கல்விகள் அறிவு திறனில் சீரான சிந்தனையில் பெரும் பேறு பெற்று உலகில் உய்வர் என்பது திண்ணம். மாணவ மாணவியர் ஹயக்ரீவ பெருமாளை தரிசித்து தேர்வு எழுதினார். அந்த தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று அம்மாணவ மாணவியர் வெற்றி பெறுவர் என்பது கண்கூடான காட்சிகள். ஆதிவராக ஹயக்ரீவ பெருமாள் திருமலை தெய்வம் திருவேங்கடமுடையார் ஆகிய முத்தெய்வங்களும் ஒரு சீர் வரிசையில் முதலில் ராஜகோபுரத்தின் உள்ளே கருவறையிலே கோவிந்தனாக எழுந்தருளியிருக்கின்ற திருவேங்கடமுடையார்
ராஜகோபுரத்தில் கோபுரத்தின் திசையில் பார்க்கின்ற பொழுது சுவாமி புஷ்கரன் புனிதமான தீர்த்தத்திற்கு சற்று அருகாமையில் வராக சகலம் குரு ஞானானந்த மயம் தேவம் நிர்பல ஸ்பட்டிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. இந்த ஸ்லோகத்தை பசங்கள் படிக்கிற பசங்கள் பெரியவாளும் எல்லாருமே 12 வாட்டி சொன்னால் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கும் டைமில் 3 வாட்டி அதில் 1 வாட்டி அதை சொன்னால் நல்ல பிரதிபலம் கிடைக்கும். ஓம்காரோ கீதரூபாய மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அறிவு தெளிவு ஏற்பட வேண்டும். அவ்வாறான தெளிவு ஏற்பட்டால்தான் தெய்வத்தை குறித்து உணர்ந்து உய்ய முடியும். அந்த அறிவுக்கு அதிபதியாக அறிவில் தெளிவை ஏற்படுத்துபவராக எழுந்தருளி இருக்கின்றார் ஹயக்ரீவ பெரும் நாசயாசுரமாபதே தாரித்ரியம் சகலம் சில்தி குரு சௌபாக்ய பாஜனம் சத்ரு நாசய தேவேஷா ஹயசேஷ நமோ. ஊர் பக்கம் எங்கே இருந்தால் ஹயக்ரீவ பெருமாள் இருந்தாலும் நீங்கள் சிரவண தனிக்கு அல்லது வியாழக்கிழமைக்கு ரெண்டு இது நாளில் போய் உங்களால் சக்தி ஏலக்காய் மாலை அது தேன் ரொம்ப விசேஷம். ஹைக்கிற தேனை சாத்த ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏலக்காய் மாலை சாத்துங்கோ சாத்தினா படிப்பு நல்லா வரும். யாபசக்தி என்னென்ன சர்பான் சவிஷான் விலயம் நயா அம்ருதம் குருமாம் தேவா ஹயசே. வராக பெருமாளின் சன்னதிக்கு நேர் எதிரே ஹயக்ரீவ பெருமாள். இந்த தெய்வ திருவுருவங்கள் அனைத்துமே திருவருளை தந்து அருள்பவர். திருமலையின் ஆதிவாசி ஹயக்ரீவ ஸ்தலாதிபதி ஸ்தலத்திற்கு உரியவர். ஹயக்ரீவ பெருமாள் வித்யாதிபதி வித்தைகளுக்கு உரியவர். ஸ்ரீ ஸ்ரீனிவாச பெருமாள் தனாதிபதி செல்வத்துக்கு உரியவர். முதலில் ஒரு மனிதனுக்கு தேவையானது வித்தை, அதன் பின் செல்வம், இருக்க இடம். இந்த மூன்றையும் அருளும் திருமலையிலே ஹயக்ரீவ பெருமாள் வணங்கி அருள் பெறுவோமா. பாவிதாத்மனா பிரணவோத்கீதவ புஷே பிரணதிம் பிரதிபாதயே மந்தார குந்தஸ்பட்டிக மகனீயோரு வக்ஷசே மனிஷா பிரத தேவாய மகாஸ்வசிரசே நம. Thank you.
அச்சிதமணி கண்டிக்க பட்டல நினதேன விப்ராஜம்மானம் கட்டி கட்டித்த மேகல அச்சிதமணி கணக்கிலாத கீர்த்தியா ஞான மேலும் உண்டு பண்டு ஓர் பாலனாய பண்பன் வேலை வே வலில் வளைத்த வில் சினத்த வீரன் நின் பாலராய பத்த சித்த முத்தி செய்யும் மூர்த்தி மனதை அதன் போக்குப்படி செல்ல விட்டு அதன் பின் உரை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா